القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. نرجو إن شاء الله நெருங்குறதும் சுண்ணத்து, நெருங்கி வாங்கன்னு சொல்றதும் சுண்ணத்து. இந்த சபையை பொறுத்தவரையில சுப்ஹானல்லாஹ், நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களோட சொந்தக்காரங்க நாங்க தான் இருக்கிறோம். இதுவரை வெறுமனே இந்த 27வது இரவுக்காக வேண்டி இபாதத் செய்யறது சபை. இந்த சபை இதோட முடிஞ்சு போன பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். உலகத்திலையும் பொதுவாக சபைகள் பொலிட்டிக்கல் காலம், எலெக்ஷன் காலம் வந்துட்டுன்னு சொன்னால் இல்லை, எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க, சபைகளை கூட்டிக் கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சபைகள் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அங்கே அல்லாஹை பற்றி பேசப்பட போறதில்லை. முஸ்லீம்களாக இருந்தாலும் சில முஸ்லீம்கள் ஊரில் ஹம்து சலவாத்தை சொல்லி ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிவு உலகமாகத்தான் இருக்கும். ஒரு நாளும் ஆகரத்தை பற்றி பேசப்போறதும் இல்லை, ஆகரத்துடைய கூட்டமாகவும் இருக்காது. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை கண்ணியப்படுத்துகிறான்னு சொன்னால், முதலாவது இந்த கூட்டத்துக்கு நாங்கள் அமைதியை பேணிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டமும் அமைதியான கூட்டம் தான். சக்கீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை அல்லாஹு தாலா, அல்லாஹு பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த சபைக்கு அல்லாஹு தாலா இறக்கிறான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தயவு செய்து அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய பேச்சுக்களை குறைச்சி கொண்டு சொல்லப்படக்கூடிய விஷயத்தை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வேன் இன்ஷாஅல்லாஹ். எனவே அன்பானவர்களே, சக்கீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை அல்லாஹு தாலா இந்த கூட்டத்துக்கு இறக்கிறான். அதுண்டு அடுத்தது மலாய்கா மார்கள் வானத்தில் இருந்து சங்கிலி கோர்வைகளை போன்று கோர்வை கோர்வைகளாக இறங்கி கொண்டு இந்த இடத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கட கண்ணுக்கு அந்த மலாய்கா மார்கள் இறங்க மாட்டாங்க. எனவே அன்பானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் இன்னொரு சிறப்பு, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்திருப்பாங்க இந்த கூட்டத்துக்கு. அப்படியாப்பட்ட பாக்கியத்தில் எங்களுக்கு தரவுடன் லைலத்துல் கத்ருடைய இரவை ஒவ்வொரு வருடமும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறோம். வயசான அப்பா அம்மார்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, 40 வருடமா 50 வருடமா நாங்கள் என்ன செய்கிறோம், லைலத்துல் கத்ருடைய இரவை ஹயாத்தாக்கி கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. உண்மைக்கும் அவங்க பெரிய பாக்கியசாலி தான், அவங்க பெரிய பாக்கியசாலி தான். அவர்களை போன்று ஆயுள் காலம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது அல்லாஹு அலம். ஆனால் கிடைச்சிச்சோட கிடைக்கலையோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறானே, இந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இது அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பானவர்களே, மலாய்க்கா மார்கள் கோர்வை கோர்வையாக இந்த கூட்டத்துக்கு இறங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் தோழர்களே, சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை கண்டா நன்றாக மேய்ஞ்சு கொள்ளுங்க. சல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துடைய பூஞ்சோலை உலகத்தில் இருக்குதா? ஆச்சரியமாக கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்குது. அதான் இது அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய, ரசூலை பற்றி பேசக்கூடிய சபைகள் இருக்கின்றதே, இந்த சபைகள் எல்லாமே சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள், இதை கண்டா நன்றாக மேய்ஞ்சு கொள்ளுங்கண்டாம். எனவே அன்பானவர்களே, இந்த பயனில் உட்கார்றதும் நன்மை தான். அது மட்டும் இல்ல, ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, ஒரு மலாய்க்கா மார்கள் என்ன செய்வாங்க, வாசலுக்கு முன்னால நிற்பாங்க. இந்த சபை முடியும் வரைக்கும் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. நின்று கொண்டு சபை முடிஞ்சு கலைஞ்சி போற நேரத்தில் கூமு மகுஷர செல்லக்கும் பது புத்தில செய்யாதிக்கும் ஹசனாத், நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில் எழுப்பி போங்கன்னு வாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு ஹாஜி ஒரு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய இஹ்லாஸோட அல்லாஹுக்காக அல்லாஹோட பொருத்தத்தை மாத்திரம் நாடி தன்னுடைய சொத்துக்களை செலவு செஞ்சு அல்லாஹோட பாதையில் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு செய்கிறாங்க ஹாஜிமார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்னது, அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அன்று பிறந்த குழந்தைய போல, தாயுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய குழந்தைய போல தான் எவ்வித பாவமற்ற பரிசுத்தமானவர்களாக வருவாங்க. ஆனால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நன்மைகளாக மாற்றப்படாது. அவர்கள் செய்த பாவங்கள் முன்னாலோ பாவிகளாக இருந்திருப்பாங்க. மனிதன் என்ற ரீதியில் தவறுகள் செய்யக்கூடியவங்க தான் நாங்கள். நாங்கள் யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை, மலாய்க்கமார்கள் இல்லை, மனிதர்கள் தான். நாங்கள்லாம் பாவம் செய்யக்கூடியவங்க தான். அல்லாஹ் விரும்புகிறான் என்னது, பாவம் செஞ்சிட்டாரு, அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்டு அல்லாஹின் பக்கம் திரும்புகிறாரே, இவர் தான் சிறந்தவர். எனவே அன்பான சகோதரர்களே, அதன் அடிப்படையில் யாரும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க எல்லாமே பரிசுத்தவான்களாக போகல, குழந்தையை போல போகல,
பாவம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இரக்கமான ரப்பு, அவன் மாளிகைக்கு போனதுக்கு பின்னால ஹஜ் செஞ்சு ஹாஜி என்ற பெயரை ஹாஜி என்ற பெயரை எடுத்துட்டு அவர் வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறான். ஆனால் பாவத்தை நன்மைகளாக மாற்றல. ஆனால் அல்லாஹுடைய சபை, அல்லாஹை பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பயான்கள் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றது, இது அல்லாஹை பத்தி பேசக்கூடிய இடம். இந்த இடத்த விட்டு போற நேரத்தில் அந்த மலாய்க்கா சொல்றாங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில எழுப்பிப்போங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக, மன்னிக்கப்பட்ட பாவங்கள் இருக்குது இதெல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையை எழுப்பி போங்க. அந்த பாக்கியத்தை எல்லாம் தலைமையில் தந்திருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்தான். இன்னும் ஓரிரு நாட்கள் தான் எங்களை விட்டு ரமலான் போக போகுது. ரமலான் எங்களை விட்டு போக போகுது. ஒவ்வொரு கூட்டம் நடந்தாலும் கூட்டம் முடிகிற நேரத்தில் செய்வாங்க, நன்றி உரை கூறுவாங்க, அதோட கூட்டம் கலைஞ்சி போகும். மதரசாக்களில் ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யப்படும், அவங்கெல்லாம் காலேஜில் படிப்பாங்க, காலேஜ் முடிகிற நேரத்தில் ஃபேர்வெல் நடக்கும், அதுலேயும் என்ன செய்வாங்க, பிரியாவிடையின்ற அடிப்படையில் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே பிரியாவிடையை கொடுத்து அனுப்புவாங்க. எனவே அன்பானவர்களே, ரமலான் எங்களை விட்டு வந்து இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ரமலான் பிரியாவிடையை கொடுப்பதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது. அந்த பிரியாவிடை எப்படி இருக்கணும், நாங்கள் பள்ளிக்கு அலஹம்துல்லா தொலை வந்திருக்கிறோம், பள்ளி நிறைய ஆட்களாக இருக்கிறோம், பள்ளி முடிஞ்சதோடு பிரியாவிட பள்ளி வாசலுக்கும் கொடுத்துட்டு போகிறோம், எல்லாம் பாதுகாக்கணும், நடக்குதா இல்லையா, எல்லாம் பாதுகாக்கணும். ரமலானுடைய காலங்களில் மாத்திரம் பள்ளி வாசல் முழுக்க நாங்கள் என்ன செய்கிறோம், வருவோம், எங்களோட நேரத்தை கொடுக்குறோம், ஏன் தெரியும் ரமலானுடைய சிறப்பு விளங்குது. கொடுத்துட்டு எல்லாம் பள்ளிக்கு வந்து சந்தோஷமாக அமல்களை செஞ்சுட்டு ரமலான பெரியாவிடையை கொடுக்கறது போல, ரமலான எங்கள்கிட்ட இருந்து அனுப்புறது போல, ரமலான் எங்களை விட்டு போகுதுன்ற கவலையை போல, நாங்களும் பள்ளிவாசலை விட்டு அப்படியே தூரமாகிறோம். அன்பானவர்களே, நாங்கள் யாருன்னு சொல்லணும் நாங்கள் யார் அன்பானவர்களே, இப்படி நிலைமையை உருவாக்கினோம்டா, இப்படி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் நாங்கள் யார் அன்பானவர்களே. ரமலான் போகுது, அடுத்த வருஷம் அந்த ரமலான் வரும்பொழுது நான் இருப்பேனா, என் மனைவி இருப்பாவா, என் பிள்ளைகள் இருப்பாங்களா, என் சொந்தக்காரங்க, என் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களா, அல்லாஹு ஆலம் தெரியாது என்பவர்களே. சென்று வருடம் எங்களோட நோன்பு நோற்று எங்களை சகோதரர் இருக்கிறாங்களா, ஒன்று நோய்வாய்ப்பட்ட நிலைமையில வீட்டில் இருக்கிறாங்க, இன்றைக்கு அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கு 27 லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தா எனக்கு பள்ளிவாசல்ல சென்ற வருடம் நான் அமல் செஞ்சேனே, இந்த வருஷம் எனக்கு கிடைக்கலையே, யோசிச்சு பாருங்க, கவலைப்படுவாங்களா இல்லையா. நோயாளிகள் இருக்கக்கூடிய வீட்டில இருந்து இன்றைக்கு பள்ளிக்கு வந்த சகோதரர்களோ சகோதரிகளோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த நேரத்தில் உங்களோட தாயாக இருக்கலாம், உங்களோட சகோதரர்களாக இருக்கலாம், நீங்கள் பள்ளிக்கு வாசலுக்கு போயிட்டு வரேன் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்களோட முகத்தில் எப்படி ஒரு கவலை வந்திருக்கும், இபாதத் செய்ய கிடைக்கலையே. மாதவிடாயுள்ள பெண்களும் கூட இப்படி தானே அவங்களும் வீட்டில் இருப்பாங்க, சென்ற வருடம் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, இந்த வருஷம் கிடைக்கலையே, கவலைப்படுவாங்களா வரமாட்டாங்களா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. எனக்கு எதற்காக வருகிறோம், ஒரு செகண்டுடைய நன்மை 23 hours ஒரு நாளுடைய நன்மை ஒரு செகண்ட்ல கிடைக்குது, அவ்வளவு பெரிய பாக்கியம் தான். நாங்க எல்லாம் இன்ஷாலா நியத்து வைப்போம், அல்லாஹ் தஆலா இன்றைக்கு அந்த லைலத்துல் கத்ரா இருக்கணுமே அல்லாஹ் கிட்ட கேட்போம் இன்ஷாலா, இருந்தா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குது. இல்லை 27 மாத்திரம் இந்த அமல்களை பொதுவாக எல்லா ஊர்லயும் உலகத்திலேயே எல்லா இடத்துலயும் இந்த 27 இரவு என்ன செய்யறாங்க, இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க, சந்தோஷமான முறையில் அமல் எபாதத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சில ஊர்களில் சில நாடுகள் அல்ஹம்துலில்லாஹ் 21 to 29 வரைக்கும் இதே அமல் தான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அமல்கள் எல்லாம் சுருக்கி கொண்டோம், ஷோர்ட் ஆகிட்டோம், எல்லாம் ஷோர்ட் கட் லைஃப்பில் எல்லாமே ஷோர்ட் கட்டாகவே செஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி பெண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு லேசான முறையில் ஆக்கக்கூடிய எல்லா சாமானங்களும் என்ன செஞ்சுட்டு ஷோர்ட்டாக வந்துட்டு, ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க, அம்மியில் அரைச்சி தான் ஆக்கணும், இப்போ அதுக்கு கிரைண்டர் கொண்டு வந்தாச்சு. பரோட்டா கடையில் போய் வாங்கி தின்னணும், கொஞ்சம் நேரம் ஹோட்டலில் நிற்கணும், கொத்து போட்டு தருவாங்க, இப்போ எப்படி அதை பேக்கெட்டில் கொண்டு வந்தாச்சு அப்படியே அரைச்சியாச்சு சாப்பிட்டாச்சு, எல்லாம் லேஸாக்கியாச்சு. இதே போல் நாங்கள் அமல்களையும் லேஸாக்கிட்டோம், ஷோர்ட் ஆக்கிட்டோம். இதுதான் எங்களுடைய தவறு அன்பானவர்களே. 21st இரவில் நாங்கள் இப்படி நிகழ்ச்சி வைக்கிறோம்டா, இதே மாதிரி கூடுமா அன்பன சகோதரர்களை, குறை சொல்வதற்காக இல்லை, எங்கட உள்ளம் இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் கை வச்சு தான் சொன்னாங்க, தக்குவா என்பது வாயிலேயோ நாக்கிலேயோ கண்ணிலேயோ மூக்கிலேயோ இல்லை,
நபி சொன்னாங்க தக்குவா என்பது எங்க இருக்குது, நெஞ்ச தட்டி சொன்னாங்க அன்பானவர்களே, இதுக்குள்ளதான் இருக்குது. மூளையில கூட தக்குவா இல்லை அன்பானவர்களே, மூளை இருக்குது, மூளையில தக்குவா இல்ல, உள்ளத்துலதான் தக்குவா இருக்குதுன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்களே. அந்த நபியுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்க நாங்க, எங்கட பேர்ல கூட முஹம்மத் என்ற பெயரை வச்சிருக்கிறோமே, நபியுடைய உம்மத்து, கடைசி உம்மத்து, சிறப்பாக்கப்பட்ட உம்மத்துன்னு சந்தோஷப்பட்டு வந்திருக்கிறோமே. அப்படி இருந்தும் கூட அன்பானவர்களே, நபியுடைய உம்மத்து என்று அடிப்படையில வெறுமனை வாய் வார்த்தையில தான் இருக்குது செய்கிறோம் அமல்களை. அன்பான சகோதரர்களே, தர்மதான் எங்களை விட்டு போக போகுது, இப்ப எங்களுக்கு கவலை வரணும், இவ்வளோ அமல் செஞ்சோம் அல்ஹம்துலில்லா, அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இதே போல எங்களை சார்ஜோடு எங்களை வாகனம் இருந்துச்சுருந்தா அல்ஹம்துலில்லா. இல்லைன்னு சொன்னோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், தெரிஞ்ச சம்பவம் தான். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, படியில் ஏறுறாங்க, மூன்று படியிலே ஆமீன் என்று சொன்னாங்க. அதில் ஒரு படியில் சொன்னாங்க, நபியுடைய பெயர் கேட்டு யார் செலவாத்து சொல்லலையோ அவன் நாசமாகட்டும் தாங்க, நாங்கள் அப்படியாப்பட்ட கூட்டம் இல்லையே. எனவே செலவாத்து வந்தா தெரிஞ்ச செலவாத்த வாயில சொல்லுங்க. அப்படி நாங்க சொல்லலன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியுடைய பெயர் கேட்டும் யார் செலவாத்து சொல்லலையோ அவன் நாசமாகட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னாங்க. அந்த கூட்டத்துல நாங்க ஆகிடக்கூடாது. இரண்டாவது படியில் ஏறும் பொழுது ஆமீன் சொல்றாங்க, இரண்டாவது படியில சொல்லும் பொழுது யாரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அஹதுஹுமா அவ் கீலாஹுமா, ஒன்று வாப்பா உமாவும் இருக்கிறாங்க, இல்லை வாப்பா மட்டுமே இருக்கிறாங்க, இல்லாட்டி உமா மட்டுமே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில அவங்களுடைய மகசுரத்தை பாவம் இப்போ யார் கடையில் பெறலையோ, அவங்க மூலமாக யார் சுவர்க்கத்தை அடையலையோ அவன் நாசமாகட்டும் தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அன்பானவர்களே, எங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்லவா, அவர்களுடைய மனதை நோவப்படுத்தாம அவர்களோட கண்ணியமான முறையில் அவர்கள்ட்ட என்ன செய்வோம், நாங்கள் பணிஞ்சு என்ன செய்வோம், நடப்போம். நாங்கள் அவர்களுக்காக கேட்போம், ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சின்ன வயசுல எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, பராமரித்து பார்த்தாங்க, அது மாதிரி எல்லாம் நீ கண்ணியமாக அவங்கள பாருன்னு நினைச்சது அல்லாஹ்க்கு, அல்லாஹ் கிட்ட நாங்கள் துவா செஞ்சு அவங்கள்ட்ட அவங்க மூலமாக சுவர்க்க தடையக்கூடிய பாக்கித் அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தருவோம். மூன்றாவது படியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்றாங்க, ரமலானுடைய மாதம் அடைந்தும் யார் அந்த ரமலானுடைய மகசுரத்தை பெறவில்லையோ, ரமலானுடைய பாவமன்ன மன்னிப்பை அடையவில்லையோ, ரமலானுடைய பிரயோஜனத்தை பெறலையோ, அன்பானவர்களே அவங்க நாசமாகட்டும்னு சொன்னாங்க. நாங்கள் ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் பள்ளிக்கு வந்து அமல் செஞ்சுட்டு ரமலான் முடிஞ்சவனே பள்ளிவாசலில் ஆட்கள் தேடணும், சில பள்ளிவாசல் என்ன செய்வாங்களாம், போட் போடுவாங்களாம், இப்படி காணாம் காணும் சிலர்களை காணும், தேடித்தரவர்களுக்கு தத்த சன்மானம் கொடுக்கப்பட்டு போடுவாங்களாம். அதை பார்த்து எங்களுக்கு எப்படி வெக்கம் வரும், எங்களோட உள்ளத்தை வச்சு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், அதை பார்த்து எங்களுடைய உள்ளத்தில் எப்படி வரும். தாய்மார்களே சகோதரிகளே, நீங்களும் யோசிச்சு பாருங்க, ரமலானுடைய காலத்தில் குர்ஆன் திலாவத் செய்கிற நாங்கள் ரமலான் இல்லாத காலத்தில் செய்கிறோமா, நேரத்தை ஒதுக்கி என்ன செய்கிறோம், பிள்ளைகளுடைய கிளாஸுக்காக, பிள்ளைகளோட படிப்புக்காக, நாங்கள் என்ன செய்கிறோம், ஷாப்பிங் போகிறதுக்காக, டிவி பார்க்கறதுக்காக வேண்டி, தொலைக்காட்சி பார்க்க, சில நாடகங்களை இத்தனை மணிக்கு இப்படி இப்படி போகணும்னு கூட டைம் வச்சுருக்கோம். ஆனால் குர்ஆனில் ஒரு புல் சூறாவுடைய தஜ்வீதோட புல் சூறாவது தெரியுமா, சூரத்துல் ஃபாத்திஹாவை தஜ்வீதோட தெரியுமா. அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இருந்துட்டு ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் பள்ளிக்கு வந்துட்டு ரமலான் இல்லாட்டி முடிஞ்சதோடையே ரமலான பிரியாவிடை சொல்லி அனுப்புறதை போலவே எங்களுடைய அமலாத்துகளையும் அனுப்பிட்டு நாங்கள் அந்த மகசுரத்தை பெற்ற கூட்டத்தில் தேரிலுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பானவர்களே. அப்படியாப்பட்டவர்கள் நாசமாகட்டும் யார் சொன்னது, நன்மைகளே பாவமே தெரியாத, பாவம்டா என்னண்டே தெரியாத மலாய்க்கா மகளுக்கு எல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ரஹ்மத்துல்லில் ஆலமீன நபி, எங்கட உயிரிலும் மேலான நபி, எல்லா நபிமார்களும் இந்த நபியுடைய உம்மத்துல ஒருத்தனா சரி என்னை ஆக்குன்னு கேட்ட நபி அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா எங்கட பதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்ற கேள்விக்குறி இல்லை அன்பானவர்களே. ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு இன்றைக்கு ஆமீன் சொன்னாங்களோ அண்டியோட எல்லாம் சரி, எல்லாம் சரி, அதுக்கு பின்னால செய்யக்கூடிய இப்படி நடக்கக்கூடிய எல்லாமே என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அதற்குரியவர்களாக மாறிடுவோம். அதனால தான் ரஹ்மத்தான அந்த பத்தை தந்தான், ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம், இன்ஷால்லா அந்த ரஹ்மத்தெல்லாம் எங்களுக்கு தந்திருப்பான் நம்பிக்கையோடு இருப்போம். மகப்பலத்தை கேட்டோம், மகப்பலத்தை முடிஞ்சிட்டு இத்துக்கும் இனநாள் நரகத்துடைய விடுதலை, நரகத்துடைய விடுதலையில் இருக்கிறோம், அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகணும் அன்பானவரே. அல்லாட ரஹ்மத் கிடைச்சிருந்துச்சுடா இன்ஷா அல்லா, அல்லாட மகப்புறத்தை பெற்றிருந்தோம்டா இன்ஷா அல்லா, நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் இத்துக்கும் இன நாள் நரகத்தில் இருந்து நிச்சயமாக விடுதலை பெறுவோம். நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் என்ன நரகத்தில் இருக்கிறோம்,
என் வீட்டுல இருக்கிறேன், பள்ளிக்கு வரேன், என் தொழில் செய்யறேன், நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், நான் அறத்துல இருக்கிறேன், இல்லையே நான் சொன்னியாத்தான், நான் பண்ணாதானே இந்த லைஃப் கழிச்சுட்டு போறேன் நினைச்சு கொள்ளலாம். ஆனா எழுதப்பட்டுக் கொண்டீங்க அன்பானவர்களே, மலாய்க்கமாக எழுதி கொண்டுதான் இருக்கிறாங்க, நன்மையையும் தீமையையும் எழுதி கொண்டேதான் இருக்கிறாங்க. ஒரு நாளும் அதை அழிக்க இயலாது, ரேசர் போட்டு அழிக்க முடியாது. நாளைக்கு மறுமையுடைய நாளில அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது நேரத்துல இடது கையில வலது கையில பட்டோல கிடைக்கப்பட்டவங்க, நாங்க செஞ்சோமே நல்லதெல்லாம் செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த நலவு எல்லாம் செஞ்ச அந்த மலாய்க்கா அல்லாஹ் கிட்ட அந்த அக்கவுண்ட்ஸ் ஒப்படைக்கிற நேரத்துல அது அப்படியே என்ன செய்வாங்க, அல்லாஹ் வலது கையில கொடுப்பான், நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்க சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா மக்கள் கிட்டையும், இங்க நூறுலையா மக்கள்னா நூறுலையா மக்கள் மட்டும்தான் இருப்போம், இல்ல கொஞ்சம் பக்கத்துல உள்ள ஊராட்கள் வந்திருப்போம், முழு உலகத்தில் உள்ள மக்களும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர மாட்டோம், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் சேரத்தான் இருக்கிறோம். ஆடை இல்லாத நிலையில உடுப்பு இல்ல, அம்மனத்தோட நிர்வாணமுடத்தான் அந்த இடத்துல இருப்போம். ஐஷா ரதியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களும் உடுப்பு இல்லாத நிலைமை, பெண்களாகிய நாங்களும் உடுப்பு இல்லாமையா இருப்போம் யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஓ, பெண்களும் கூட ஆடை இல்லாம தான் இருப்பாங்க அன்பானவர்களே. அந்த நேரத்தில் தன்னுடைய உடம்ப பார்க்கறதுக்கே மக்களுக்கே நேரம் இருக்காது. இன்றைக்கு தொழுறதுக்கு நேரம் இல்ல, நோம்பு பிடிக்க நேரம் இல்ல, நோம்ப பிடிக்கிறோம் என்ற பெயர்ல நோம்பு பிடிக்காம இல்ல, நோம்ப பிடிச்சிருக்கு அமல் செஞ்சு கொண்டு இரவு நேரத்துல பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் நோம்ப பிடிக்காம உடம்புல எல்லாம் சக்தியும் தந்து நோம்பையும் பிடிக்காம நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு என்ன சொல்றோம், எனக்கு ஷோம் இல்ல, எனக்கு அந்த நோய், எனக்கு இந்த நோய், இது நோம்புக்கு காரணத்தை சொல்றோம். இதே தொழுகையை பத்தி பேச போனா என்ன சொல்றோம், நேரம் இல்ல, கடையில பிஸி, வீட்டுல பிஸி, பிள்ளைக்கு கிளாஸ் போடுறதுனால எனக்கு தொழுகை இல்ல, உமாமார் சொல்லக்கூடிய ஒரே இது புள்ளை காலைல காட்டியும் எழுப்பிட்டோம் தான், இப்ப சுபகா எழுப்புறாங்க, 6 மணி 7 மணி சுபகம் இல்ல, எழும்பியாச்சு, புள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து மாப்பிள்ளையை கடைக்கு அனுப்பு வரைக்கும் வேலையை கொடுத்துட்டு சுபகம் தொழுதீங்களா, இல்ல, லுஹருடைய நேரம் ஆத்திரத்திலேயே காலம் போகுது, அசருடைய நேரம் கொஞ்சம் களைப்பு வைக்கிறதுனால சாஞ்சிட்டேன், மகரிபுடைய நேரம் கார்ட்டூன் பார்க்கற, ஏதாவது நாடகங்கள் பார்க்கற நேரம், இஷாவுடைய நேரம் திருப்பி மாப்பிள்ளை பிள்ளைகள்லாம் இருப்பாங்க சாப்பாடு ஆகி கொடுக்கணும், நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல. அன்பானவர்களே, வாழ்க்கையில இபாதத்தை எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் உடம்ப பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது, அது எதை கொண்டு, அந்த பயம், இந்த நிலைமை எப்படியோ உலகத்துல எல்லாம் இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டேன், இப்ப மவுத்து வந்துட்டு இப்ப மஹ்ஷர்ல இருக்கிறேன், அடுத்தது நரகமா சொர்க்கமானு தெரியா, இதை பத்தி தான் நினைச்சு கொண்டு இருப்பாங்களே ஒழிய ஒரு நாளும் தண்ட உடம்பையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய உடம்பையோ பார்க்க மாட்டாங்க. நல்லா பாதுகாக்க நண்பானவர்களே, அந்த நேரத்திலையும் அல்லாஹு தஆலா சில கூட்டங்களை சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அரிசிக்கு கீழால வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நேரம் இல்லை, நேரத்தை கொடுக்கறோம் இல்லை, இதுக்கு இபாதத்துக்கு கொடுக்கறோம் இல்லை. குறிப்பு அன்பானவர்களே, இந்தியுடைய நாள், இந்த கடைசி 10 நாள் என்னது, இதுக்கும் மினன்னார், நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய நாள். நாங்கள் இதுலேயும் நரகத்தை விட்டு விடுதலை பெறலன்னு சொன்னால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அன்பானவர்களே? அல்லாஹ் அவகாசம் தந்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் அவகாசத்தை தந்து கொண்டே இருக்கிறான், நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, சொர்க்கத்தின் பக்கம் வாங்க. பாவம் செஞ்சிட்டீங்களா, நீங்க நினைச்சிடாதீங்க, இதுக்கு மன்னிக்க மாட்டான், இதுக்கு பின்னாடி போயிலாயிட்டு, இதுக்கு பின்னாடி நான் ஜீரோல தான் இருக்கிறேன் அப்படி நினைச்சிடாதீங்க. லா தக்கலதூம் ரஹ்மத்தில்லா, என்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் நெருங்கி வாங்க, வாங்கண்டு அல்லாஹ் கூப்பிடுறான். நண்பானவர்களே, எங்களை படைச்ச ரப்பு, பழிபாதிக்கக்கூடிய ரப்பு, எங்களை எல்லா தேவையும் செய்யக்கூடிய ரப்பு, அப்படியாப்பட்ட ரப்பு கூப்பிடுறான், எங்களுக்கு விளங்குதில்லை. ஆனா உலகாதாயம் என்று சொல்லி வரும் பொழுது எங்களுக்கு கீழாத உள்ளவங்களை கேவலப்படுத்தினாலும் நாங்கள் அதுக்கு முன்னால போயிட்டு நிற்கிறோம், தலை குனிஞ்சு நிற்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நினைச்சு கொள்ளணும். நாங்கள் காலங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு, காலங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு, இந்த முடிஞ்ச காலத்தை பத்தி யோசிச்சு பார்த்தா எந்த அளவுக்கு இருப்போம். அதனால அன்பான, முடிஞ்ச காலத்தை தூக்கி போட்டுடுவோம், முடிஞ்ச காலத்தை தூக்கி போட்டுடுவோம். எப்படி போடுவோம்? இதற்கு பின்னால் அந்த முடிஞ்ச காலம் வானம், எப்படி எல்லாம் செஞ்சிருப்போம், நேரம் இல்லைன்னு சொன்னோம், எப்பாவது செய்யல, எல்லாம் விட்டுட்டு போனோம். இப்ப இல்லையாள்லாம், இன்றையில இருந்து என்னை மாற்றிக்கொள்றேன், இன்றையில இருந்து நான் பரிசுத்தமானவனா ஆகிறேன். ரமலான்ல யாருக்கெல்லாம் நீ மகபுரத்தை கொடுத்தாயோ, அந்த பதுவாவை விட்டும் யாரெல்லாம் தூரமாகினாங்களோ, அந்த கூட்டத்தில் இன்றையிலிருந்து ஆகிறேன். நாங்கள் உள்ளத்துல உறுதியான நீயத்தை வச்சோம்டா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தருவான்.
அப்படின்னு அந்த சகோதரிகளே நரகம் நரகம்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். வெறுமனே வாயால் நரகத்தை பற்றி சொல்லிடலாம், சொர்க்கத்தை இன்பத்தை பற்றி பேசுகிறோம், சொர்க்கத்தை பற்றி பேசுகிறோம், இன்பமே வாழ்க்கைன்னு நினைச்சுக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இல்லை அன்பானவர்களே இன்பம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே இது இல்லை இன்பம். இன்பம் என்பது சொர்க்கத்தில் இருக்குதே. எதை விட்டா அல்லாஹ் தருவான்? பாவத்தை விடணும். நன்மை செய்யறது கஷ்டம் இல்லை அன்பானவர்களே, நன்மை செய்யறது அது கஷ்டம் இல்லை, அது குறவு பார்த்துக் கொள்வோம். ஆனா பாவத்தை விடுறது இருக்குதே, இதுதான் ஆக பெரும் கஷ்டம். பாவத்தை விடுறது இருக்குதே, இது ஆக பெரும் கஷ்டம். இதை விட்டுட்டாருடா அல்ஹம்துலில்லா, இவர் தான் ஜெயசீலன், இவர் தான் உண்மையான வெற்றி பெற்றவர். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை மாற்றிக்கொள்வோம். ஒரு தடவை அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மிஆராஜிலே பயணம் செல்றாங்க. அந்த நேரத்தில் மிஆராஜிக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகும்போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டுபிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர்கள் இவர் யார், இவர் யார் என்று கேட்டாங்க. இதுதான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஏன் ஒரு மூஞ்சி இப்படி இருக்குது, சிடு மூஞ்சி மாதிரி இருக்கிறாங்க, மூஞ்சை கீழே போட்டு அதாவது முகத்தை அப்படியே பணிச்சு கொண்டு அழுந்தவர்களை மாறி, ஏதோ ஒன்று காணாம தொலைச்சவர்களை மாறி, பயந்த நிலைமையில கண்ணீர் வடித்த நிலைமையில இருக்கிறாங்களே, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, முன்பு ஹலகத்தி மினன்னார், அல்லாஹு தஆலா என்றைக்கு நரகத்தை படைச்சானோ, என்றைக்கு நரகத்தை அல்லாஹ் படைச்சானோ, அன்றிலிருந்தே இந்த மீகாயினுடைய முகத்தில் இருந்த எல்லா சந்தோஷமும் போச்சு, அவங்களுடைய சிறப்பும் போச்சு, எல்லாம் போச்சு. மூஞ்சி இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஏ நரகத்துடைய பயம், நாங்க நரகத்தை பத்தி பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துடைய அந்த நெருப்பு இருக்குதே, அதோட ஜுவாலையை பத்தி சொல்றாங்க, ஊசியுடைய துளை இருக்குதே, ஊசியுடைய துளை அந்த அளவுக்கு, ஊசியுடைய துளை எப்படி இருக்கும், நூலை போடுறதுக்கே சரியான கஷ்டப்பட்டுதான் போடுவோமே, அவ்வளவு சின்ன துளை, சின்ன ஓட்டை. இந்த ஓட்டைய மாதிரி ஒரு ஓட்டை நரகத்துல விட்டு வச்சோம்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை இருக்குது, இத இந்த ஜுவாலை உலகத்துக்கு பட்டுச்சுன்னு சொன்னா உலகம் எல்லாம் என்ன செஞ்சிடும், சாம்பலாகி சங்கமம் ஆகிரும், ஃபுல்லா தரமட்டம் ஆகிரும். அவ்வளவு பயங்கரமான நரகத்தில் இருக்கக்கூடிய ஆடை, இந்த ஆடை இருக்குதே சொன்னாங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமாக செல்வார்கள் சொன்னாங்க. எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க நரகத்துடைய வேதனையை பத்தி, நரகத்துடைய கொடுமையை பத்தி, நரகத்துடைய உஷ்ண பயத்தை பத்தி. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை எடுத்து உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டினோம் சொன்னா உலகமே இல்லாம போயிருந்தாங்க, அவ்வளவு சூடானதுதான் நரகம். அன்பானவர்களே நரகத்தில் வேதனை செய்யக்கூடிய ஜபானியாக்கள் இருக்கிறாங்களே, நரகத்தில் வேதனை செய்யக்கூடிய மலாய்க்காமார்கள் இருக்கிறாங்களே, இவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொன்னாங்க, ஒரு மலாய்க்கா தன்னுடைய முகத்தை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்தாங்க என்று சொன்னா அவங்களுடைய பயங்கரமான அந்த சூரத்தை, அவருடைய தோற்றத்தை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து இதயம் தூளாகிரும் வெடிச்சு, இதயம் செதறிவிடும் பயத்தில், அவ்வளவு பயங்கரமான நரகம். சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வரும் பொழுது யார் ரசூலுல்லாஹ் சிப்லியன்னார், சிப்லியன்னார் யார் ரசூலுல்லாஹ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ஜிப்ரீல் சிப்லியன்னார், எனக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், எனக்கு கொஞ்சம் விளக்கிங்க நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. அல்லாஹு தாலா நரகத்தை பத்தா வைக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு சொன்னாங்க அல்லாஹு தாலா நரகத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சுட்டான், அதை சொல்ல தான் உங்கள்கிட்ட வந்தேன் என்ற பயத்தோடு சொல்றாங்க. அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், 1000 வருடம் நரகத்தை பத்த வைக்கிறான், 1000 வருடம் நரகத்தை பத்த வைக்கிறான். நரகம் பத்தி கொண்டே இருக்குது, பத்தி 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 கடைசியில் என்ன செய்யுது, நரகத்துடைய நெருப்பு வெள்ளையாகிட்டு, நரகத்துடைய நெருப்பு இங்கே உள்ள நெருப்பு சோப்பு கலரா இருக்கும், நரகத்துடைய நெருப்பு எப்படி இருக்கும், அல்லாஹ் பத்த வச்சான் சோப்பான நரகத்தை பத்த வைக்கிறான். எத்தனை வருடம், 1000 வருடம் நரகம் பத்தி கொண்டு இருக்குது, 1000 வருடம் முடியுது எந்த அளவுக்கு சொன்னா நரகம் சிவப்பு நிறமாக கடும் சிவப்பாக மாறிவிட்டது. திருப்பி அல்லாஹ் நரகத்தை பத்த வைக்கிறான், திருப்பி நரகத்தை 1000 வருடம் பத்த வைக்கிறான், நரகம் என்ன செய்து வெண்ணிறமாக வெள்ளையான நிறத்துக்கு மாறிவிடுது. திருப்பி 1000 வருடம் அல்லாஹ் நரகத்தை பத்த வச்சான்,
கருப்பு நிறமான நரகமாக மாறி இருக்குது. எனவே அன்பானவர்களே, படைக்கப்பட்ட நரகம் இருக்குது, கருப்பு நிறம். இன்றைக்கு இங்கே உள்ள நெருப்பு எதற்காக யூஸ் பண்றோம்? எங்களை சாப்பாடு ஆக்குறதுக்காக. அதே போன்று ஒரு வெளிச்சம் வேணும்டா, உழவு திரிய பத்த வச்சோம்டா வெளிச்சம் கிடைக்குது. ஆனா நரகத்துடைய நெருப்பு இருட்டான நெருப்பு. இவர்கள் அது இஸ்லாம் மட்டும் சொன்னான், நபிசுல்லா இஸ்லாம் மட்டும் சொல்றாங்க, நபிசுல்லா இஸ்லாம் பயப்படுறாங்க, அழுகுறாங்க. ரெண்டு பேரும் அழுகும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், எது உங்களை அழுக வச்சுச்சு, எது உங்களை அழுக வச்சுச்சு? அல்லாஹ் நரகத்துடைய வேதனை நினைச்சு அழுகிறோம். என் நிலைமை எப்படி இருக்குமோ? யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்களே சொல்கிறார்கள், யா அல்லாஹ் என் நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. அழுதார்கள். ஏங்கி ஏங்கி சின்ன புள்ள அழுற போல அழுறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹா கதா ஃபஃபலா, ஹா கதா ஃபஃபலா. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். என்னுடைய நரகத்தை பத்தி நீங்க பயப்படணும். அன்பானவர்களே, அல்லாஹ் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான் எங்களுக்கு. இந்த நரகம் அவ்வளவு பயங்கரம், நரகத்தை விட்டு நீங்க பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்க. அல்லாஹ் எங்களை எச்சரிக்கிறான் அன்பானவர்களே, நபி மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக, மலாயிக்கா மூலமாக காட்டுறான். இப்போ இவங்க அழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வானத்திலிருந்து அசதியான சத்தத்தை கொடுக்குறான். இப்படிதா, அவன் ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சிட்டேன், அவன் ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சிட்டேன். ஏ, என்னுடைய நரகத்துக்கு பயந்தீங்களே, என்னுடைய நரகத்தை விட்டும் தூரமாகணும்னு ஆசைப்பட்டீங்களே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ரெண்டு பேரையும். அல்லாஹ் சொல்கிறான், சின்ன பிள்ளைக்கு ஒரு பொருள் கேட்குற நேரத்தில் கத்தி அழுகும், அந்த பொருளை கொடுத்ததுக்கு பின்னால அந்த அழுகையை மெதுவா மெதுவா விடுறது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அழுகை விட்டாங்க. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நரகம் அவ்வளவு பயங்கரமானது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியாராஜிலே பயணம் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், லம் அரஹுமா மஅஹும் கௌமும் மஅஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு கூட்டத்தார்களை கண்டாங்க நரகத்துல. தயவு செய்து தாய்மார்களே, பயணம் கொஞ்சம் காது தாழ்த்தி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படியாப்பட்ட பாக்கியங்கள் அல்லாஹ் தாரதிகளை மீது இறக்கம் காரணத்தினால, அதனால சத்தம் போடாம கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு கூட்டம் சின்ஃபானி மின் அஹ்லின் நார், லம் அரஹுமா கௌமும் மஅஹும். ரெண்டு கூட்டம் இருந்தாங்க, அந்த ரெண்டு கூட்டத்தை அவங்க சொர்க்க, அதாவது அவங்களை நான் பார்த்ததே இல்லை. அப்படியாப்பட்ட கூட்டம் ரெண்டு பேர் இருந்தாங்க. முதலாவது சொன்னாங்க, சியாத்துன் கஅத்னா பில் பக்ர் யத்ருபுஹுன் பிஹ நாஸ், ஆண்கள் இருப்பாங்க எப்படின்னா அடிமைத்தனமாக்கி கொண்டு தனக்கு தன்னுடைய பெருமையை காட்டிக்கொண்டு, நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் அடக்கி ஆளணும், எந்த பேச்சு தான் நீ கேட்கணும், நான் இந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், நான் இந்த போஸ்டில் இருக்கிறேன், எந்த போஸ்டுக்கு கீழே நீ எல்லாம் தூசி, இப்படி அடங்கி இருக்கணும்னு சொல்லி சில ஆண்கள் என்ன செய்வாங்க, அடக்கி ஆழ்ந்து கொண்டிருப்பாங்க. தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு, தன்னுடைய சக்தியை வச்சு, தனக்கு கிடைச்ச அந்தஸ்துகளை வச்சு இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பெருமை அடிச்சு கொண்டு தன்னுடைய மாட்டுடைய வாள்களை வைத்துக் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறத போல இவர்கள் எல்லாம் ஆண்களும் பெருமையை கொண்டு தனக்கு கீழால உள்ளவங்க எல்லாம் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த கூட்டத்தினோட நரகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இரண்டாவது கூட்டம் தான் அதிக அதிகமாக, ஏனென்றால் நரகத்தை பற்றி பேசுவதின் காரணத்தினால சொல்கிறேன், அதிகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தான் நரகத்துல கண்டாங்க. பெண்கள் தான் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மிஅராஜிலே பயணத்தின் போது ஒவ்வொரு கட்டம் கட்டமாக போகும் பொழுதும் பெண்கள் வேதனை செய்வதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கொண்டார்கள், கவலைப்பட்டார்கள், காரணம் கேட்டாங்க. அதே ஹதீஸ் அன்பான சொல்வதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன் முமிலாத்துன் மாஹிலாத். எப்படி இருப்பாங்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே? நாங்க இன்னைக்கு சொல்றோமே பாவம் செய்யல, நான் பாவம் இல்லை. இன்னைக்கு பாவம் செய்யாமலே இதில் வீட்டில் நாங்கள் பாவத்தை வச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை குறிப்பாக சொன்னதின் காரணம் என்ன? இன்னைக்கு அதிகமா பெண்கள் மூலமாகத்தான் ஃபித்னாக்கள் அதிகமா இருக்குது. இன்னைக்கு பெண்கள் மூலமாகத்தான் ஃபித்னாக்கள் அதிகமா இருக்குது.
இன்பான சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு கொடுத்த சோதனையில ஆக ஆக முக மிகப்பெரிய முதல் சோதனையே பெண்களை வச்சுதான் அல்லாஹ் கொடுத்தான். எனவே அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது கூட்டத்தை சொல்றாங்க, எப்படி தெரியுமா இருப்பாங்க அந்த பெண்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பாங்க. ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பாங்க, எல்லாம் ஸ்டைலா ஃபிட்டா ஆடைகளை போட்டுக்கொண்டு எல்லா ஆடையும் ஃபிட். இன்னைக்கு அபாயான்ற பேர்ல நவுது பில்லா அப்படி தைக்கிறவங்களா இல்ல, அபாயா எடுத்து ஒரு காலத்துல என்ன செய்வாங்க, சேட்டு அடிச்சா சேட்டல போடுறவங்க கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்காக வேண்டி சேட் என்ன செய்வாங்க, அவங்களோட சைஸ் வந்து 15 இருக்கும், வாங்கின ஷேப் 15.5 இருக்கும், இவங்க அந்த அரை அராடி எடுத்து என்ன செய்வாங்க, சைட் அடிச்சு கொள்வாங்க, கொஞ்சம் பெருசா இருக்குது. கல்சானும் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்துச்சு, தைப்பாங்க நீட்டமா இருக்கும், அந்த கட்டையாக்கி கொள்றதுக்காக வச்சு கொள்வாங்க, கீழே வெட்டிட்டு தச்சிடுவாங்க. இப்ப எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்கு அன்பானவர்களே, சரியான சைஸ் தான், 54 தான் அவர் சைஸ், நீட்டம் 54 அகலம் 22 வச்சுக்கொள்வோமே உதாரணமாக, சைஸ் இப்படி தான் இருக்கும். ஆனா என்ன செய்யறது, 22 ஆக்கியாச்சு, 22 ஆக்கியாச்சு. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொல்லிவிட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய வேதனையை அதிகமாக துவைக்கக்கூடியவர்கள் இந்த பெண்கள் தான். இந்த பெண்களை விட்டும் இந்த நரகத்தை விட்டும் பெண்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, சற்று சிந்திச்சு பாருங்க, அவங்களோட ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக, உதாரணமாக இந்த காலத்தில் உள்ள ஆடை எப்படி அடிக்கிறாங்க, அபாயா என்பது பெரிய ஆடை போட்டா சரி, இன்னைக்கு அபாயா இல்லாம டொப் என்று உடுப்பு போடுறாங்க, டொப் எப்படி இருக்குது, முட்டுக்காலுக்கு மேல இருக்குது, கீழே போடக்கூடிய பாய்கள் தான் பேர் லெகின். மேலானதை சொல்ல வேண்டிய இந்த தருணம் சொல்லுகிறேன், இல்லாமல் சொல்ல முடியாது. இன்னைக்கு லெகின போடுறாங்க, முழு காலும் ஒட்டி அவங்களுடைய தொடையில இருந்து அவங்களோட கால் கீழ் வரைக்கும் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துடலாம். இது ஹராம், இந்த ஆடை அணிவது ஹராம். வாங்கி கொடுக்கிற மாப்பிள்ளையாக இருக்கலாம், மாமிக்கு வாங்கி கொடுக்கிற வாப்பாவாக இருக்கலாம், நீங்களும் உங்களோட மகளையோ உங்களோட மனைவியோ நரகத்துக்கு தள்ளுறீங்க. தள்ளி விட்டு அல்லாஹ் மாத்தக்கனா மினன்னார்னு கேட்டா, அல்லாஹ் மாத்தக்கனான்னு மினன்னார்னு கேட்டா எப்படி நரக வேதனை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், நரக வேதனை விட்டு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும். இன்னைக்கு அரவாசி தொப்பை போட்டாச்சு, கீழே லெகினை போட்டு லெகின் முழுசாவும் இறுக்கமா போட்டுட்டு வாப்பா புள்ளைய பிடிச்சி கூட்டி போறாரு ரோட்ல, மாப்பிள்ள பொண்டாட்டியை பிடிச்சி கூட்டி போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், தையூஸ்னாங்க. தையூஸ்ல வார்த்தை சொல்ல வேண்டி சொல்லக்கூடா சொல்லதான் வேண்டி பொண்ணையும் தான். மேலான தாய்மார் சகோதர தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு கஷ்டப்படுறது யாருக்காக, உங்களோட பிள்ளைகளுக்காக தான், உங்களோட மனைவிகளுக்காக தான், உங்களோட குடும்பத்துக்காக தான், நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் எங்களுக்காகத்தான். பெண்கள் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஆண்கள் மூலமாக அனுபவிச்சுட்டு கடைசியில் நாளைக்கு போனதுக்கு பின்னால் மாட்ட போறாங்க எங்களால். சந்தர்ப்பம் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, சந்தர்ப்பம் இதுதான். நாங்கள் இந்த பாவம் செய்யறோம் இல்ல, விபச்சாரம் செய்யறோம் இல்ல, விபச்சாரம் என்ற பாவத்தை நாம செய்யல, ஆனா விபச்சாரி என்ற சூரத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமே. கணவன் மனைவி, மனைவியை ரோட்ல கூட்டு போறோம், ஆடை எப்படி இருக்குது, பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், ஆண்களுக்கு எல்லாம் ரெண்டு வரியில சொல்லி முடிச்சுட்டான், பாதுகாத்துக்கோங்க விபச்சாரத்தை விட்டும், இதோட முடிச்சுட்டான். பெண்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ் கிட்டத்தட்ட 10 வரையில சொல்றான், பார்வையை தாழ்த்திக்கொள்ளுன்ன அல்லாஹ் சொல்றான், ஏ பெண்களே உங்களோட பார்வையை தாழ்த்துங்க, உங்களோட அழக மறைங்க, உங்களோட உடலுடைய ரீதிகளை எல்லாத்தையும் மறைச்சிக்கோங்க, எல்லாம் சொல்லி சொல்லி நீங்க கடைசியில உங்களோட தோல்ல போட்டிக்கிற ஷோல் இருக்குது, இந்த ஷோலை நீங்க எப்ப தெரியுமா உங்க தலையிலிருந்து எடுக்கணும். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குது, குமராயின வயதுக்கு வந்த குழந்தை இன்னைக்கு ஷோல போடுறா கழுத்து விளங்குறது,
இது குர்ஆன் சொல்லுது அன்பர்களே, நான் சொல்லல. நாங்க எடுத்து காட்டி அதாவது இட்டு கட்டி சொல்லல, குர்ஆன் சொல்லுது. எப்படி இன்றைக்கு எங்களுடைய பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்குது, எங்களுடைய பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்குது? உம்மா என்ன செய்யறா, தன்னுடைய பிள்ளை குமராயின உடனே என்ன செய்வாங்க, சில மதரசாக்கள் உத்தரமாக என்ன செய்வாங்க, புள்ள சின்ன வயசுல வரும்போதே வீட்டுல இருந்து வரும்போது ஷோல் போட்டு வரணும், ஸ்காஃப் போட்டு வரணும், எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு மாதிரி அந்த பிள்ளையை பதன்படுத்தி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பின்னால குமராகிறதோடைய அந்த புள்ள நிஷிவா அவக்கு ஒரு பக்குவம் வந்ததுக்கு பின்னால சோலை தலைக்கு போட்டா இன்னைக்கு தாய் சொல்றா, ஏ கிளவி மாதிரி இருக்கிறீங்க, சோலை தலையில இருந்து கீழே இறக்குங்க, கழுத்தை மட்டும் மறைச்சா போடும். நடக்குதா இல்லையா அன்பானவர்களே? சொல்லியிருந்தா இஸ்திஹார் செஞ்சு கொள்ளும். பாப்பா மாறும் தான், நானா மாறும் தான், கணவனும் கூட தான். அபாயா போட்டு அழகான முறையில பக்குவமா பெற்றவர்கள் வளர்த்து இன்னொருத்தர் கையில கொடுக்கிறாங்க மாப்பிள்ளை என்றவர்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய இன்றைக்கு இந்த உலகத்தில் நரகம் நரகம் என்று நரகத்திலிருந்து விடுதலை கேட்கிறோமே, நரகத்துடைய பாவத்தை செய்து கொண்டு நரகத்துடைய வேலையை வீட்டில் வச்சு செய்து கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறோமே, இன்றைக்கு நடக்குது அன்பானவர்களே, அபாயா போட்டு சேஸ்கவர் பண்ணி பேணுதலாக பெற்றோர்கள் வளர்த்த அந்த பிள்ளைய கணவனிடத்தில் ஒப்படைக்கிறாங்க திருமணம் என்ற திருமணம் என்ற பெயர்ல. கபில் தூ நிகாஹா, பாப்பா இவ்வளவு மகர் உங்களோட என்ன மகளுக்கு கொடுத்து உங்களை நான் என்ன ஹலால் மருமகனாக ஏற்றுக்கொண்டேன், ஹலால் மனைவியாக என்ன மகளை உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன் என்று வாப்பா சொல்லி பக்குவமா கொடுத்த புள்ளைய இன்னைக்கு மாப்பிள்ள என்ன செய்யறாரு, தீன் இல்ல, நரகத்துடைய பயம் இல்ல, சொர்க்கத்துடைய ஆசை இல்ல, வந்த உடனே நீங்க இந்த உடுப்பை கழட்டிடுங்கோ, இது சரி வராது, நீங்க இந்த உடுப்பை கழட்டிடுங்க. சிரிக்கிறதுக்கு அன்பானது இல்ல, சிந்திக்கணும். நடந்தவர்களாக இருந்தால் தௌபா செஞ்சு கொள்ளுங்க, இதுவும் பெரும்பாவத்தில் ஒன்றுதான். நபியுடைய சுன்னத்தை மௌத்தாக்கி விடுகிறோம். பிள்ளையுடைய ஆட அபாயாவை கழட்டியாச்சு, நீங்க தொப்படிங்க, லெகின் போடுங்க. மாப்பிள்ளைக்கு காட்ட வேண்டிய அழக அதே மாப்பிள்ளை, பேர் என்ன, தையூஸ், தையூஸ் என்ற பெயரை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி திருப்பி சொல்லாம ரகிக்கிற அளவுக்கு நல்லது. அன்பானவர்கள் எல்லாம் எனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன். காரணம் என்ன, பொறுப்புதாரி தனக்கு கீழால் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆண்களும் பொறுப்புதாரிகள். நாங்கள் நரகத்துடைய அமல்களை சொல்லிவிட்டு நரகத்துடைய செயற்பாடுகளை எங்கட மனைவிமார்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு நாங்க வந்து தௌபா செய்து கொண்டு எங்கட கொண்டாட்டி புள்ள குட்டியை நாங்களும் பள்ளிக்கு கொண்டு வந்து தௌபா செய்யுங்க சொல்லிட்டு அன்பானவர்களே பாவத்தை விட்டு விடலண்டா அல்ல மன்னிப்பானா, அல்ல மன்னிப்பானா, சத்து செஞ்சு பாருங்க. இது கணவன் செய்யற தவறு. இன்றைக்கு மகள்மார்களை பெற்றோர்கள் செய்யறாங்க இதே நிலைமை தான். வாங்கி கொடுக்கறது யார் அன்பானவர்கள், அந்த பிள்ளைகளை போயிட்டு சம்பாதிச்சு வாங்குறாங்க. இதே மனைவி தான், இதே மகள் தான், இதே தங்கச்சி தான், இதே பொண்டாடி தான். நாளைக்கு மறுமை நாளில் ஒரு ஆண் சொர்க்கம் போறதுக்கு தடையாக இருப்பதே ஒரு பெண். நான்கு பெண்கள் யார், நான் சொன்ன மாதிரி எங்கட மனைவி நாங்க சொர்க்கம் போக தடையா இருப்பா, எந்த உம்மா தடையாக இருப்பா, எந்த சகோதரி தடையாக இருப்பா, எந்த மகள் நாங்க சொல்லுவோமே ரியல் ஹீரோ அப்பா தான். எங்கட பிள்ளை பொம்பளை பிள்ளை சொன்னா கேட்டா உங்களோட ஹீரோ யாரு, எந்த ரியல் ஹீரோ எந்த அப்பா தான். அந்த புள்ளை அப்படி வளர்த்துட்டு கடைசியில் அதே புள்ள சொல்ல போகுது ரியல் எனிமி எந்த அப்பா தான், எந்த எதிரியே எந்த அப்பா தான். ஏன் உலகத்துல எல்லாம் தந்தான், வீடு வேணுமா, கார் வேணுமா, நகநட்டை வேணுமா, போன் வேணுமா, எல்லாத்தையும் என் பாப்பா தந்த, எனக்கு எல்லாம் தந்தாரு. ஆனா என் தீர தரல, மார்க்கத்தை தரல, மார்க்கத்துடைய ஆடை ஒழுக்கத்தை தரல. அன்பானவளே என்ன லெகின ஹராம் சொல்றாரு, அன்பானவளே நீங்க லெகின போடுறாங்களா, அதுக்கு மேல அபாயா போட்டா உள்ளாட முடிஞ்சு முடிஞ்சிட்டு மறந்துடும். வெளிரங்கமா போட்டு போட்டா அது ஹராம். ஆடியுடைய விஷயம் தெரியாட்டி உலமாக்கள்கிட்ட கேளுங்க பத்துவோம் ஆடியுடைய ஒழுக்கத்தை பத்தி, அதுவும் இபாதத்து, ஆடை அணிறதும் இபாதத்து தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கஸானி மா அவாரி பிஹி அவ்ரதி வ தஜம்மலு பிஹி ஃபி ஹயாதி. புது ஆடை அணிறதுக்கு ஒருத்தர் இந்த துவா ஓதுறாரு, அவரை முன் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கான். அப்ப இபாதத்து, யார் ஒரு நல்ல ஆடை அணிஞ்சிக்கிறாங்க, தனக்கு புது ஆடை கிடைக்கிற நேரத்தில் தந்த பழைய ஆடை நல்லா இருக்குது, ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டாங்க, அவர் உடுக்கும் வரைக்கும் இவருக்கு நன்மை, இது இபாதத்து. இன்றைக்கு அந்த ஆடையை கொடுக்கணுமா, அந்த ஆடையை கொடுத்து
இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு கும்பலுக்குள்ள போடுற அந்த ஆடைய வாங்கி கொடுத்தவர்ல இருந்து உடுக்க வைக்க ஆள் வரைக்கும் அதே பாவம் தான் கிடைக்க போகுது. அவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்குமா இல்லையா? அபாயாவை போடுறாங்க. இறுக்கமான அபாயா. மாப்பிள்ளைக்கு சொல்ல சக்தி இல்ல, வாப்பாக்கு சொல்ல சக்தி இல்ல, நானாக்கு சொல்ல சக்தி இல்ல. ஏன் பேர் தெய்வம் நாங்கள்தான் பேர் விஷயம். நான் எந்த தங்கச்சிக்கு நான் சொல்லலையா, எந்த உமாக்கு நான் சொல்லலையா, எந்த பொண்டாட்டிக்கு எந்த மகளுக்கு நான் சொல்லலண்டா, எனக்கு என்ன பேர் சகோதரர்களே? மார்க்கம் சொல்லலையே, மார்க்கம் இப்படியாப்பட்ட ஆடை அணிய சொல்லலையே. உள்ளாடையாக ஒடித்தாங்க, அவங்க போட்டுட்டு அபாயா போட்டுட்டு வந்துட்டாங்க, இல்ல பெரிய ஆடை அணிஞ்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்ப தெரியுமா? சோலை என்னோட தலையில, என்னோட பெண்களுடைய கழுத்துல எப்ப தெரியுமா போடணும்? கண்ணில் இருக்கக்கூடிய இந்த புருவம் இருக்குது, இது கண்ணை மறைக்கிற அளவுக்கு கிளவியாகணும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லா என்னோட உம்மா மாரை எடுத்துக்கொண்டா சரி, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற உம்மா மாரை பார்த்துக்கொள்ளு. அண்டையில அண்டைக்கு உடுத்த ஆடையை தான் இன்றைக்கு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். சாரியை உடுத்தா ஹபாயாவை விட அழகா இருக்குது. முழு சாரியை முன்னுக்கு போட்டு அப்படியே தன்னுடைய தலையை மறைச்சிட்டு நின்றாங்கண்டா, மாஷா அல்லாஹ். இவர்கள் போதும் சொர்க்கத்துடைய ஆடை இவங்க தான் அணிகிறாங்க. எனக்கிட பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கு என்னோட பிள்ளைக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு போல வாளே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவ போல வாளே, ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹாவ போல வாளேண்டா. என்னோட பிள்ளைய எங்கள்கிட்ட சொல்றது அவங்கள்ட்ட ஓல்ட் ஃபேஷன், அதை மாதிரி நாங்கள் வாழ்றதா? நாங்கள்லாம் அதெல்லாம் புதுசு. புது புதிய அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு இன்னைக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் சொல்றது தாய் தகப்பன் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்னோட பிள்ளை நல்லா பேசுதே தான் சொல்றோம். அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்களின் தலைவி, சையதுத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, நபியின மகளுக்காக வாங்கினாங்க. அது வந்து இப்ப சொல்லுவோமே, உதாரணமாக வாப்பா ஜனாதிபதியா இருந்தா மகன் மேயர் எம்பி எல்லா பகுதிய தலைமைத்துவத்தையும் வாப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த காலத்தில் ஆட்சி அப்படிதான். வாப்பா கடையில் இருந்தா என்னோட வாப்பா இந்த பள்ளியில இப்படி டெஸ்ட் கமிட்டியில் இருந்தாரு, நான் இப்படி இருந்தேன், இதை பேரை சொல்லி சொல்லியே கொஞ்ச காலத்துக்கு இவரை ஓட்டிக்கொண்டே இருப்பார். என் அப்பா கூட இந்த பள்ளியில இப்படி டெஸ்டியா இருந்தாரு, நான் இப்படி இருக்கிறேன், இது பதவியை சொல்லி சொல்லியே காலம் போய்கொண்டே இருக்குது. இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபியுடைய மகள் என்ற காரணத்தினால சையதுத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னான்ற சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்று கொடுக்கல. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, கேட்டுக்கொள்ளுங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹ் பெண்மை உள்ளவர்களாக வாழ்ந்ததினால்தான் நல்லா கொடுத்தாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. மௌத்தாகிறதுக்கு பின்னால வாப்பா என்ன செய்யறாங்க? மகன்மார் ரெண்டு பேரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. வாப்பா அலி ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? தந்த மனைவியுடைய ஜனாஸாவை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி கட்டிலில் வைக்கிறாங்க. எல்லாம் வச்சு கஃபனையும் விட்டுறதுக்கு பின்னால தந்த பிள்ளை ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. தலை மாட்டில் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, கால் மாட்டில் ஹுசைன் ரழியல்லாஹு, ரெண்டு பேரும் தலை மாட்டிலையும் கால் மாட்டிலையும் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஹசன் ரழியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா ஏண்ட உம்மாட தலைமுடிய நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஜனாசாவாக ஆயின பிறகு தான் பார்த்தேன். இன்னைக்கு தங்கச்சியில தலைமுடிய பார்த்தா சரி, நானா தங்கச்சியில உடுப்பை பார்த்தாலே அல்லாஹ் பாதுகாக்கணும். அவுது பில்லா. அந்நியவர்களுடைய ஆடை கலாச்சாரம் இன்றைக்கு முஸ்லீம்கள் இடத்துல வந்தனால்தான் இன்றைக்கு நரகவாசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய பெண்கள். நாங்கள் விபச்சாரம் செய்ய தேவையில்ல. விபச்சாரம் மடலுக்கு போய் விபச்சாரம் செஞ்சுதான் விபச்சாரத்துடைய பாவம் அறிய தேவையில்ல. இன்னைக்கு அணியக்கூடிய ஆடையும் விபச்சாரம் தான். அந்த ஹசன் ரழியல்லாஹு சொல்றாங்க, எப்படி அந்த ரெண்டு பேரும் என் உம்மோட தலையை முடங்கி முடிய நான் இன்னைக்கு ஜனாசாவாக படுக்கப்பட்ட நிலைமை தான் பார்த்தேன். இன்னைக்கு எங்கட உம்மோட முடிய எங்கட உம்மோட கால் நவுதில்லா நல்லா பாதுகாக்கணும் அன்பானவர்களே. காரணம் என்ன? எங்கள்கிட்ட அல்லாத பயம் இல்லை. நரகம் வேதனை அதுடைய பயமே இல்லை. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணியாக, முமீலாத்துன் மாயிலாத், அடுத்த ஆண்கள் என்னை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி எல்லா ஸ்டைல் எல்லாம் செஞ்சு காட்ட வேண்டியது மாப்பிளைக்கு,
வெக்கத்தை விட்டு என்ன செய்யறாங்க, தண்ட மாப்பிள்ள மாறும் ரோட்ல கூட்டி போறாங்க அடுத்தவங்க பார்க்கட்டும். இன்னைக்கு கடைகள்ல உடுப்பு கடைகள்ல வைக்கக்கூடிய அந்த ஷோக்கு வச்ச பொம்மை மாதிரிதான் இன்னைக்கு என் மனைவியோ புள்ளையோ ஏண்ட சகோதரியை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கம், அதை சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. பேர் தையூ. சற்று சிந்திச்சு பார்க்கணும் அன்பார்களே. அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக தான் இன்னைக்கு ஆடி அணிகிறாங்க. அது மட்டும் இல்லை, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தலைமுடிகளை என்ன செய்ய ஒட்டகத்துடைய திமில்களை போன்று உயர்த்தி கட்டிக்கொண்டு பாதையில் நடப்பாங்க. அவங்க நடக்கும் போது அங்காலை மிங்காலை என்ன செய்யும், அந்த முடி ஆடும். ஒட்டகத்துடைய திமில் ஆடுறத போல அவங்களுடைய தலைகள் ஆடும். இதை ஃபேஷனாக வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஷோல் எடுத்தா ஷோல் எடுக்கிற ரெப் பண்ற ஸ்டைல் ஒண்டிக்குது. தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் உங்களுக்கு அந்த சிஸ்டம் தெரியும், ஆண்களுக்கு தெரியுமோ அல்லாஹ் ஆலம், அவங்களுக்கு தெரியும் கொண்டே எப்படி வச்சு கட்டினாதான் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு சரியா செய்யறாங்க. இதை சைத்தானும் காட்டுறாங்க. அழகா எது தெரியுமா, ஹராத்துடைய அதாவது சொர்க் நரகத்துடைய போஸ்டர் தான் காட்டுறான். இதுதான் உங்களுக்கு அழகு. ஒத்தகத்துடைய திமில்களை போன்று உங்களுடைய முடிகளை உயர்த்தி ஷோலை ரெப் பண்ணினா இதுதான் அழகு என்று சொல்லி யார் காட்டுறது, ஷைத்தான் காட்டுறாரு. ஷைத்தானுக்கு அடிமை ஏண்ட மகள், ஷைத்தானுக்கு அடிமை ஏண்ட கொண்டாட்டி, ஷைத்தானுக்கு அடிமை ஏண்ட புள்ள குட்டி. இதை சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. நரகத்திலிருந்து பாவம் பண்ணி கேட்கிறோம், விடுதலை கேட்கிறோம். நரகத்தை விட்டு விடுதலை செய், விடுதலை செய். அன்பர்களை எப்படி நடக்கும் பாவ மன்னிப்பு? தௌபாவுடைய ஆரம்பமே என்னது, தான் செய்கிற பாவத்தை ஒன்றும் விலகணும், அதை விட்டு தூரமாகணும், இதுக்கு பின்னால் செய்ய மாட்டோன்னு சொல்லணும். இங்கால நாங்கள் செய்கிற ஏதோ தவறுகள் இருக்கலாம் மனிதன்ன்றது இல்லையே, அது உண்மைக்குமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் அதை விட்டு தூரமாகிறோம். ஆனால் என்ன மனைவி என்ற புள்ள இவங்க வீட்டில் செய்கிறாங்களே, நாங்கள் செய்ய வச்சுட்டோமே ஆடே என்ற ரீதியில், அப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்டால் எப்படி மன்னிக்க போகிறான் மேலானவர்களே சகோதரர்களே? அல்ல எப்படி மன்னிப்பான், இதை தூரமாக்கணுமே. நபியே சொல்லிட்டாங்களே, நாங்க சொல்ல தேவையில்லையே, காலம் வரும் இப்படித்தான் இருப்பாங்க, அவங்களுடைய தலைமுடிப்பை முடிகள் எல்லாம் இப்படி உயர்த்தி கட்டி கொண்டு என்ன செய்வாங்க, ஆட்டிக்கொண்டு போவாங்க ரோட்ல, ஹீல்ஸ்ல போட்டு ரோட்ல என்ன செய்வாங்க, ஒட்டகத்துடைய அந்த குழம்புகளை போன்று தட்டி தட்டி ரோட்ல போவாங்க. இவர்களை பத்தி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் தான் நரகத்து நரகவாசிகள். லா யதுகுல்னல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கமே போக மாட்டாங்க. இவர்கள் சொர்க்கமே போக மாட்டாங்க. உலகத்துல வேண்டிய மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்க லெகின் போடுறீங்களா, இறுக்கமா போடுறீங்களா, கட்டகம் நடிக்கிறீங்களா, உங்களோட தலைகள் என்ன செய்யறீங்க, மாப்பிள்ளைக்கு காட்ட வேண்டிய அழகுகள் எல்லாம் வெளியே காட்டுறீங்களா, எல்லாம் செஞ்சு கொண்டிருங்க. இன்பமாக உலகத்துல காட்டப்படும், இன்பமாக காட்டப்படும், இதுதான் இன்பமே என்று சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க. இவர் சொல்றதெல்லாம் சொல்லட்டும், அந்த பாத்திமா அந்த ஆயிஷா அந்த சுமையா போல எனக்கு வாழ இயலாது, இந்த காலத்தில் உள்ள ஸ்பெஷல்ல தான் நான் வாழ வேண்டு, பெருமை அடிச்சிட்டு நாங்க வச்சு வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அன்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அவர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க, வலா யஜிதுனரி அஹா, அவர் சொர்க்கத்துடைய சொர்க்கம் போறது மட்டும் இல்ல, சொர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டாங்க. சாலிஹான மையத்துகள் ஜனாசாவை கொண்டு போய் கபூர்ல அடக்கிட்டான், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சந்தோஷமான அதாவது கொடுக்கப்படக்கூடிய சிறந்த அதாவது கண்ணியம் கிஃப்ட் என்ன தெரியுமா, அல்லாஹ் கொடுக்கிறான், அவர்களை கொண்டு போய் கபூர்ல படுக்க வச்சது வழியே கபூரை மூடிட்டு வந்துடுவோம். வந்ததுக்கு பின்னால கபூர்ல இருந்து ஒரு ஜன்னல் திறக்கப்படும், கபூர்ல இருந்து ஒரு ஜன்னல் திறக்கப்படும். கொடுக்கப்படக்கூடிய முதலாவது இன்பமே சுவர்க்கத்துடைய காற்று. இந்த காற்றை என்ன சுவாசிச்சு கொண்டு இருப்பாங்க, அந்த சுவாசனையில அதாவது ரசனை அதில் மயங்கி மறுமை நாள் கூட வந்து வந்த அளவுக்கு அதிலேயே மூழ்கிடுவாங்க. அவ்வளவு இன்பம் தான் சுவர்க்கத்துடைய காற்று கூட, சுவர்க்கத்துடைய காற்று கூட. இந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன சொல்றான், இவர்கள் சுவர்க்கத்துடைய காற்றை கூட நுகர மாட்டார்கள். இந்த நரகவாசிகளுடைய சாப்பாடு என்ன தெரியுமா, இந்த நரகவாசிகளுடைய சாப்பாடு என்ன தெரியுமா, இன்னைக்கு வகை வகையாக வித விதமாக எப்படியெல்லாம் சாப்பிடுறோம். நோம்புல கொஞ்சம் கஞ்சி மிச்சப்பழம் கிடைச்சிச்சுன்னா மூஞ்ச தூக்கிடுவோம், எனக்கு பீஸா தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும் கேட்கிறோம் தானே, வாயை திறந்து எல்லாம் தந்திக்கிறோம். சாப்பிடதான் வேணும், சாப்பிடறது ஹராம்னு சொல்லல, எல்லாம் தந்திக்கிறோம், சாப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ்,
ஆனா நரகவாசிகளை போன்ற உலகத்துல வாழ்ந்துட்டு நாளைக்கு நரகத்துக்கு போற நேரத்துல சாப்பாடு கேட்போம் பசின்னு சொல்லி சாப்பாடு கேட்போம் பசின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தஆமுல் அசீம் தஆமுல் அசீம் என்ற சாப்பாடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சாப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பாலைவனத்துல வளரக்கூடிய கள்ளிமரம் போன்று. இந்த கள்ளிமரம் எப்படி இருக்கு? மங்கால இங்கால முள்ளு. அல்லாஹ் ஒட்டகத்துக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஒட்டகத்தை பார்க்கலையா, அது திமிலை பார்க்கலையா, அது அது சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை பார்க்கலையா? இந்த அல்லாஹ் ஒட்டகத்தை பத்தியே வர்ணிக்கிறானே. அல்லாஹ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். ஒட்டகத்துக்கு அதை சாப்பிடக்கூடிய சக்தியை கொடுத்துக்கிறான். ஆனா மனிதர்களாகிய நாங்க அந்த கள்ளி மரத்துடைய அந்த இலையை எடுத்து சாப்பிட முடியுமா? முள்ளு குத்திப்பட்டால், லேசா கையில குத்திப்பட்டாலே போதும், ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு வருத்த விஷயம். அந்த விஷத்துடைய வருத்தம் அப்படி இங்கே உள்ள கள்ளி மரமும் அப்படிங்க பாலைவனத்தில் அது எப்படி விஷயமா இருக்கும்? வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். அன்பான அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் நரகவாசிகளுடைய சாப்பாடு. இந்த சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க பசி காரணம். பசியின் மூலமாக சொல்லுவாங்களே பலமொழி, பசி ருசி அறியாதுண்டு, பசி ருசி அறியாதுண்டு. எப்படியாப்பட்ட சாப்பாடா இருந்தாலும் பசின்னா சாப்பிட்டுருவோமே, அந்த பசியை போக்கணுன்றதுக்காகத்தான். நரகவாசிகளும் இதே வார்த்தை தான், பசி பசி என்று சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வாயில போடுவாங்க. வாய்க்குள்ளால போட்டு புழுங்கும் பொழுது தொண்டையில மாட்டும், கீழே இறங்கவும் மாட்டிச்சு, வெளியே கக்கவும் முடியாது, தொண்டையில மாட்டிக்கொள்ளும். இதே வேதனை அவங்களுக்கு. அன்பர்களே, வஸ்துஹுமா அன் ஹமீமன் ஃபக்தா அம்ஆஹும், தாகம் தாகம் தாகத்துக்காக தண்ணீர் கேட்பாங்க. இங்க விபச்சாரிகளாக வாழக்கூடிய அந்த விபச்சாரியுடைய மர்மஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த தெலத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? நரகவாசிகளுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராக புகட்டுகிறான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தண்ணீர் எடுப்பாங்க, கைக்கு கொண்டு வருவாங்க பாத்திரத்தை, கிட்ட கொண்டு வரும் பொழுது அந்த சூட்டின் மூலமாக முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் கரைஞ்சி கீழே குட்டிடும். அவ்வளவு சூடு, தாகம், தாகத்தின் மூலமாக எது கிடைச்சாலும் குடிக்கணும். தாகம் வந்தவர்களுக்கு, அதனை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் தாகம் தான் என்னன்னு. அந்த தாகத்தோடு என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த தண்ணீர் அப்படியே எடுத்து குடிப்பாங்க. குடிக்கிற நேரத்தில் அவங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுகளும் கரைஞ்சி பித்துவாரத்தால் வடிஞ்சிடும். அவ்வளவு பெரிய வேதனை. நரகவாசிகள் எல்லாம் இருப்பாங்க மஹ்ஷருடைய மைதானத்தில். நரகத்தை கொண்டு வரப்படும். நரகம் என்ன செய்யும்? கிட்டத்தட்ட 20,000 மலக்குமார்கள் 20,000 கடிவாளங்களை பிடிச்சு கொண்டு வச்சு கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்க அந்த நரகம் கேட்கும், யா அல்லாஹ் வேற யாரும் இல்லையா, எனக்கு இன்னும் நிறைய இல்ல, வேணும் இன்னும் ஆட்கள் என்று கேட்கும் பொழுது நரகவாசிகள் எல்லாம் ஒரு பக்கமாக்கப்படும், நல்லவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக்கப்படும். அன்பானவர்களே, அந்த நரகவாசிகளை நரகத்துல போடும் பொழுதே அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க அடிச்சு நீங்க உலகத்துல வாழ்ந்த விஷயத்தை வச்சு அல்லாஹ் அங்க வெறுத்துருவான். அவங்கள தூக்கி முகம் குப்பர் என்ன செய்வீங்க, நரகத்துல போடுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான். முகம் குப்பர் நரகத்துல தூக்கி போடுங்கன்ட்டு அவங்களை எப்படி தெரியுமா போட போறோம்? அன்பானவர்களே, நரகத்துடைய சங்கிலி எடுப்பாங்க. நரகத்துடைய சங்கிலி எப்படி இருக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. எப்படின்னா, நரகத்துடைய சங்கிலி இருக்கக்கூடிய ஒரு வளையம் இருக்குதே, சங்கிலி என்பது வளையம் வளையமாகத்தான் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வளையம் இருக்குதே, நரகத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியின் வளையம் இது, அந்த ஒரு வளையத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய மலையிற்கு மேல வச்சா அந்த நரகத்தின் அந்த சங்கிலியுடைய வளையத்தின் சூடின் மூலமாக பாரத்தின் மூலமாக அந்த மலை அப்படியே மண்ணோடு மண்ணாகி சங்கமமாகிவிடும். அவ்வளவு பயங்கரமான அந்த நரக சங்கிலி எடுத்து நரகவாசிக்கெல்லாம் என்ன செய்வான் தெரியுமா? அவங்களுடைய நரகவாசியுடைய வாய்ப்புள்ளால ஓட்டு அவங்களுடைய பித்துவாரத்தின் மூலமாக இழுக்கப்பட்டு கட்டிதான் நரகத்தில் வீசப்படும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் இந்த தண்டனையை கண்ணுக்கு எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு யோசிப்போமே, இப்படி இருக்குமே, இப்படி இருக்கும் சொல்லி நாங்க ரசிப்பதன் மூலமாக அதை பார்க்கிறோம். ஆனா வேதனையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் இப்படிதான் வேதனை என்றால் ஏந்த நிலைமை எப்படி இருக்கும் என்றதை யோசிச்சாலே ஒரு மனசில் இல்ல நாங்க தெரிஞ்சிருவோம். அல்ல எங்களை மாத்திடுவான். இன்னைக்கு நரகத்துடைய விடுதலை, நரகத்துடைய விடுதலை காலம், நரகத்தை பத்தி தான், நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாவல் தேடணும் என்பதற்காக அன்பானவர்களே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்.
ஆனால் பெண்களுக்கு தான் தண்டனை கூட ஆண்கள் நாங்கள் தப்பிச்சு கொள்ளுவோம் இருந்தோம்டா அன்பானவர்களே தப்பிக்க முடியாதே மாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஹராமான முறையின் முறையின்படி எங்கள் மனைவி பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மாற்றுவார்கள் மலை விளங்குதில்லை எங்களுக்கு வெயில் விளங்குதில்லை ஏ வியாபாரம் வியாபாரம் ஏ யாருக்காக செய்கிறோம் கூலி வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இருந்து பெரிய பெரிய மல்டி மில்லியனா இருந்தாலும் சரி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு யோசனை தான் அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எந்த மனைவி பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் அவங்களுக்காகத்தானே நான் கஷ்டப்படுறேன் அவங்களுக்காகத்தானே நான் பாடுபடுகிறேன் அவங்களுக்காகத்தானே இப்படி செய்கிறேன் அவங்களுக்காகத்தானே எப்படி செய்கிறேன் என்றெல்லாம் என்ன செய்யணும் கவிதை போல பாடுகிறோமே அவங்களுக்காக நான் இதை செய்தேனா இஸ்லாத்தை பற்றி கொடுத்தேனா இஸ்லாத்துடைய தன்மைகளை சொல்லிக் கொடுத்தேனா இஸ்லாத்தின் ஆடை அலங்காரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேனா இஸ்லாத்துல பார்வை எப்படி சொல்லிக் கொடுத்தேனா மார்க்கத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேனா சொல்லிக் கொடுக்க முன்னால எனக்கு தெரியுமா மேதான் அவர்களே அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதற்காகத்தானே ரமலான தந்திருக்கிறான் நாங்கள் ரமலான ஒரு கிளாஸ் மாதிரி சீசன் கிளாஸ் மாதிரி இல்லையா வச்சிருக்கிறோம் ரமலானையும் என்னுடைய வியாபார சீசன் போலதான் ரமலான வச்சிருக்கிறோம் ரமலான் காலத்துல மாத்திரம் அமல்களின் சீசன் அமல்களை செஞ்சாச்சு சீசன் முடிஞ்சோன்னு எல்லாம் சரி அப்படியே தூண்டு போகும் அதே போலதான் ரமலான் முடிகிறதோடு இன்னைக்கு இன்னைக்கு 27 இந்த 27 இரவு அமலாக கழிச்சு கொண்டிருக்கிறோம் நாளைக்கு 28 இரவு எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதே கூட்டம் வந்திருப்போமா வந்திருக்கக்கூடிய நான் நாளைக்கு இதே நிலைமையில் வந்திருப்பேனா பல நோம்புல இருந்து நான் வந்திருக்கிறேனா ரமலானுடைய செவ்வாளுடைய பொறை பார்த்து நாளைக்கு பெருநாள் இந்த இஷாக்கு நான் வந்திருக்கிறேனா ஏன் பெருநாளுடைய இரவுல இருந்து நோன்புல பள்ளிக்கு வந்ததை போன்றே நான் பள்ளிவாசலுக்கு இபாதத் செய்ய வந்து கொண்டிருக்கிறேனா கேட்டா காரணம் சொல்றேன்தானே நூரலியா கூல் மன் சல்லல் பரதைனி தஹலல் ஜன்னா நபியே சொல்லிட்டாங்களே எங்களுக்கு சான்சஸ் வந்திருக்கிறாங்களே நூரலியா நூரலியா கூல் கூல் பிரதேசம் கூல் பிரதேசம் அன்பானவர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில கூல் பிரதேசங்களை வச்சுக்கொண்டு பார்த்தா நூரலியா கடுகை விடவும் சிறுத்துதான் நூரலியா கடுகை விரவும் சிறுத்துதான் நூரலியாவுடைய பொறுமதி நூரலியால் இருக்கக்கூடியவர்கள் வெளியில போயிட்டு அங்க உள்ள சூடுகளை சூட்டோட கஷ்டத்தில் இருந்துட்டு நூரலியாக்கு வரும்பொழுது அவர்களோட வாயாலே சொல்லுவாங்க நூரலியாண்டா எவ்வளவு கண்ணியமானது நூரலியா எவ்வளவு மகத்துவமானது நூரலியா எல்லாம் எப்படி தந்திருக்கிறான்னு சொல்லுவோம் நூரலியாவை பற்றி ஆனா இதே கூல வச்சுதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கும் தடையை காட்டி கொண்டிருக்கிறோம் சொல்றோமா இல்லையா சொல்றத கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்கிறோம் இதை கேட்கிற எங்களுக்கே பயமா இருக்கு கூதல் கூதல்னால வரல இதே கூதல்ல இதே நிலைமையில ரூஹுல் மலக் என்னோட ரூஹ் எடுக்க வரும் பொழுது அப்ப சொல்லல இதா ஜா அஜலுஹா லா இஸ்தஹிரூன ஸாஅத்தன் வலா இஸ்தக்திமூன் கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டு கூதல்னால தான் பள்ளிக்கு போகல இதுக்கு பின்னால கூதல்ல பள்ளிக்கு போயிட்டு எனக்கு தான் சொத்துக்கள் எல்லாம் என்ன எல்லாத்துக்கும் தான தர்மம் செஞ்சு நல்லவர்களாக என்னை பொண்டாட்டியை என் பிள்ளைகள்லாம் சீதேவிகளாக ஆக்கிட்டு நான் வாரேன் அது வரைக்கும் என்னை கொஞ்சம் லேட்டாக்குன்னு சொன்னால் அந்த மலக்கு லேட்டாக்குவாங்களா லேட்டாக்குவாங்களா அன்பான சகோதரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முனாபிக் என்றா என்ன அடையாளத்தை என்ன சொல்லுவாங்க என்ன எப்படி சொல்றாங்க பேசினா போய் பேசுவாங்க வாக்குறுதி கொடுத்தா மாற்றம் செய்வாங்க நம்பினா மோசடி செய்வாங்க தொழுகைக்கு வந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக தொழுவாங்க நினைச்சா தொழுவாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரிகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏண்ட நிலைமை எப்படி இருக்குது நான் நயவஞ்சகத்துடைய தனத்தை என் உள்ளத்துல வச்சுட்டு இருக்கிறேனா இல்ல அல்லாஹுக்கு பயந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நான் நினைச்சிட்டு அன்பானவர்களே அல்லாஹ் கிட்ட எல்லாம் நான் நயவஞ்சகத்தோடு தான் இருக்கிறேன் ஆனா இதுக்கு பின்னால எல்லாம் ஆக்கிடுவேன் நாங்க மாறினோம்டா அல்லாஹ் மாத்த காத்து கொண்டிருக்கிறான் எங்களை மாற்றுவதற்காக நாங்க மாறுறோம்னு சொல்லி உறுதியான முடிவு எடுத்து நாங்க காலை வச்சோம்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்டா யுகையிருமா பிகௌமின் ஹத்தா யுகையிருமா பிஅன்ஃபுஸிஹிம் ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாத வரையில அல்லாஹ் மாற்ற மாட்டான் அல்லாஹ் மாற்ற மாட்டான் எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரிகளே கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் என்னோட வாழ்க்கையில நாங்க எப்படி என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட ஒரு சுய பரிசோதனை செய்வோம் நாங்க செஞ்சோம்னா எங்களோட குறைகள் எங்களுக்கு விளங்கும் நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அடுத்தவர்களோட குறைய தேடி 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 எங்களுடைய குறை எங்களோட கண்ணில இருந்து மறைக்கப்பட்டுட்டு
அன்பான தாய்மார்களே சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய என்ன செய்யறான், ஏன தாத்தா என்ன செய்யறான், ஏன மாமி என்ன செய்யறான் என்றெல்லாம் குறைகளை தேடி தேடி ஏன் இருக்கிற குறையை நான் மறைச்சிட்டேனே, இன்னைக்கு மறந்துட்டோமே. இன்னைக்கு களிமா சொல்லி ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, தொழுகையில மௌத்தாகிட்டாரு, அந்த நாள் ஃபுல்லா முழு ஊரும் பேசும், அவரா மாஷா அல்லாஹ் மௌத்தாகிட்டாரே. அந்த நேரத்தில் எங்க உள்ளத்துல வரவில்லையா சகோதரர்களே, இவர மௌத்தை விடவும் சிறப்பான மௌத்தாக எனக்கு வரணுமே, அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், தொழுவும் நேரத்துல அல்லாஹுக்காக தான தர்மங்கள் செய்யற நேரத்துல அல்லாஹுக்காக தந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுக்காக தந்த பிள்ளைகள் தன்னுடைய மனைவிமார்களை தீனோடு வாழ வைக்கக்கூடிய நேரத்துல என்ற ரூஹம் போச்சு என்று சொன்னா நானும் அவரை போட்டுதானே சொர்க்கவாசியாக வருவேன் என்ற எண்ணம் எங்களுக்கு வருது அன்பானவர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவன் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறான், இல்ல ஏதாவது ஒரு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான், அதன் மூலமாக பெற்றோர்களாகிய எங்களுக்கு துர்ப்பெயர் வருது, கெட்ட பெயர் வருது. இந்த நிலைமை வரக்கூல இப்படி எல்லாம் அழுகுறோம். பள்ளிவாசலுக்கு போயாச்சு ஹசர, இல்லாட்டி அமிர்தாப் மாத்த போயிட்டு என் மகன் ஒரு முன்னாள் கூட்டி போங்க, ஏதாவது ஒரு இது கொடுத்து என் மகனுடைய தன்மையை மாத்துங்க, அதுதான் அவருக்கு புத்தி சொல்லி கொடுங்களே. இல்ல போலீஸ்காரனுக்கு போயிட்டு அந்த காபீட்ட போயிட்டு மண்டி அடிச்சு கை கட்டி நின்று என் பிள்ளையை மாத்திருங்களேன்னு கேட்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. கேட்கிறோமா இல்லையா, கேட்போமா இல்லையா, எல்லாம் பாதுகாப்பா அந்த நிலைமை வந்தா. அன்பானவர்களே, இந்த நிலைமையை மாத்துறதுக்கு நாங்க தீனுடையவர்களாக மாறி எங்கட பிள்ளைகளுக்கும் தீனை கொடுத்தோம்டா, அந்த ரப்பு அல்லாஹ் மாத்திடுவாரு. இல்ல என்ன புள்ள இந்த நிலைமையா தான் இருக்குது, உடனே ரெண்டு ரக்காத்தை தொழுதுட்டு யா அல்லாஹ் தவறு செஞ்சிட்டேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நான் பாவப்படுத்தி விட்டதுனால என்ற பிள்ளை இன்னைக்கு பாவியாக இருக்கிறானே, யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு, மார்க்கத்தை கொடுத்துரு. ஒரு பெற்றவர் கை ஏந்தினால் அல்லாஹ் அந்த துவாவை மறுக்க மாட்டான், அல்லாஹ் அந்த துவாவை மறுக்க மாட்டான். அந்த துவா எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா, ஒரு பெற்றவர் தந்த பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துவா, ஒரு பிள்ளை தந்த பெற்றவங்களுக்கு கேட்கக்கூடிய துவா இருக்குது. இதுக்கு எந்த திரையும் இல்லை, ஒட்டோவா போயிடும், ஒட்டோவா போயிட கபூலாக இருக்கும். இந்த துவாவுக்காக நாங்கள் எங்கட பிள்ளைக்காக செய்கிறோமா, ஏன் எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே என்ன சொல்றேன், என் வாயில் என்ன வருது, நேரம் இல்லை. இந்த நேரத்தை நாங்கள் எப்படி எடுக்கிறது, எங்களுடைய பக்கத்திலிருந்து எங்களுடைய சகோதரருடைய ரூஹை கைப்பற்ற நேரத்தில் அதை நாங்கள் பார்த்தோண்டாலும் அந்த ஒரு நாள் தானே எந்த பயம் வருது, அந்த ஒரு நாளோட எல்லாம் பயமும் போயிருதே. அன்பர்களை மனிதர்கள் ஆகிய நாங்கள் அப்படித்தான், ஆனால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும், எங்களை நாங்கள் திருத்திக்கொள்ளணும், அல்லாஹ் திருத்தி விடுவாங்க. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுடைய நேரங்களை நாங்கள் வீணாக்க வேண்டாம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த பொக்கிஷம், இவர்களுக்கு மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை விளக்கப்படுத்துவது ஒரு உஸ்தாதாலேயோ ஒரு ஆசிரியர்களாலேயோ முதலாவது முடியாது, முதலாவது பெற்றோர்கள் தான் செய்யும், அவர்கள் ஆசிரியர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். பெண்களே, நீங்க சொர்க்கம் போறதுக்கு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, முக்கியமான ஒரு அஞ்சு கடமை இந்த அமல்களை செஞ்சிட்டாலே இது போதும் நீங்க சொர்க்கவாசியால போறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளை தயவு செய்து கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க, பேசுற சத்தம் கூடுதலா இருக்குது, ஆண்கள் அமைதிகளாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, பெண்கள் சத்தமா இருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் ஆயத்துண்டு அல்லாஹ்வுல்ல குர்ஆன்ல சொல்றான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி பெண்களை எல்லாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி அவர்களை வளர்க்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா இப்ப உள்ள காலம் எப்படி தெரியுமா, அன்னிசான்னு மாறிட்டு, எப்படி மாத்திட்டோம், நல்லா பாதுகாக்கணும். இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் ஆண்களை அடக்கி ஆளக்கூடிய நிலைமைகள் வந்துட்டு. எனவே தாய்மார்களே சகோதரர்களே, மனம் கவலையோடு சொல்றோம், தயவு செய்து அமைதியாக இருங்க. அன்பானவர்களே கொஞ்சம் கேளுங்க, ஒரு பெண் சொர்க்கம் போறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அசல்லத் மர்அத்து கம்சஹா நீங்க சுவர்க்கம் போறதுக்கு உங்களோட காலங்களை நேரங்களை நீங்க மிச்சம் செலவழிக்க தேவையில்லை. பிள்ளைகளுக்கு கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்வதை போன்று இந்த காலத்தை நீங்க மிச்சம் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லியிருக்கிறான், இந்த விஷயத்தை நாங்க பேணுதலாக செய்தோம் என்று சொன்னால்
இது போதும் நாங்க சொர்க்க வாசியா போறதுக்கு. முதலாவது சொன்னாங்க அஞ்சு நேர கடமை, பரவான தொழுக. பெண்களை கேட்டுக்கோங்க, அஞ்சு நேர தொழுகைய எந்த பெண் பேணி தொழுகிறாரோ, அதே போன்று ரமலானுடைய காலம் வந்தா நோன்பை பேணுதலாக நோக்கிறார், அதே போன்று தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறார், தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறார், தன்னுடைய கணவனை இல்லாம வேற யாரோடையும் கொஞ்சி குழாவாம கணவன் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, அவர் தான் எனக்கு சுவர்க்கம் என்ற அடிப்படையில எந்த பெண் வாழ்கிறார், அதே போன்று தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார், தன்னுடைய கணவன் இதை செய்யாதே என்று சொன்னால் அந்த விஷயத்தை கேட்டு அந்த மனைவி கேட்டு நடக்கிறார். இந்த அஞ்சு விஷயத்தை எந்த பெண்மணி செய்கிறாரோ, அஞ்சு நேரம் தொழுக, அதாவது ரமலானுடைய வாத நோன்பு, அதே போன்று தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறது, அதே போன்று என்ன செய்யறது, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, இவ்வாறான முறையில் எந்த பெண்மணி வாழ்றாரோ அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு நீங்க போங்க, எப்படி நீங்க நினைச்ச வாசலால சொர்க்கம் போங்க, நினைச்ச வாசலால நீங்க சொர்க்கம் போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணிடத்துல பார்த்து சொல்றாங்க, நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கேட்கிறாங்க, உங்களோட கணவன் விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க. அந்த பெண்மணியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட கணவன் விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால முடியாத விஷயம், முடியாத காலங்களை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் என் கணவனாக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நான் அவருக்கு தோதுவான முறையில் தான் இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த முறையில் இருங்க மாஷா அல்லாஹ் என்று சொன்னா உங்களுடைய கணவன் ஒன்று உங்களுக்கு சொர்க்கமாக இருப்பாரு, இல்ல உங்களுடைய கணவன் உங்களுக்கு நரகமாக இருப்பாரு, எனவே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்று சொன்னாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெண்கள் நாங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லும் முறைப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொர்க்கவாசிகளாக மாறிவிடுவோம். அதே போன்று ஆண்களாகிய நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளோடும். ஹராத்துடைய ஆடை விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருங்க. ஏனென்றால் ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை சொல்லிட்டாங்க, அந்த பெண்களை அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய எல்லா சக்தியும் எங்களோட கையில தான் இருக்குது. சம்பாதிச்சு கொடுக்கிறது நாங்க, சம்பாதிச்சு கொடுக்கிறது நாங்க, செலவழிக்கிறது நாங்க, எல்லாம் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க இதை விட்டு அவங்களை பாதுகாத்தோம் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகளாக போவாங்க. நாளைக்கு அவர்கள் எங்களை மாட்டி கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு செய்தோம், நாங்களும் நல்லவர்கள் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நரகத்தை விட்டு விடுதலை ஆகக்கூடிய இந்த காலத்தில் இருக்கிறோம். இதுல நாங்கள் அதிகமாக அல்லாஹ் கிட்ட நரகத்தை விட்டும் என்ன செய்யறது, நாங்கள் விடுதலை கேட்கிறது எப்படி கேட்கிறது, தான் செய்த பாவங்கள் எல்லாம் இதற்கு பின்னால் அப்படியே விட்டுடுறேன், அல்லாஹ் உனக்காக நான் என்ன செய்கிறேன், நான் உனக்காக பணிந்து நடக்கிறேன் என்று நான் என் பாவத்தை விட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான். எனவே அல்லாஹு தஆலா எதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.